ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஏ குடி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெண்டில் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கான லிங்கு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்மா ஸ்டவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா 60.9 இயர்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்லேயே அதை அந்த இமேஜை தான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஃப்ளவர் போட்டிருக்கிறது இது தனியான ஒரு ஃப்ரேம். இது உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷோராக நான் இதுக்கான ஒரு வீடியோஸ் போடுறேன். ஒவ்வொரு இதையும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம்னா ஒரே பிளேஸில் வச்சுக்கணும். எவ்வளோ ஃபோட்டோ செட் பண்ணிக்கிறோங்களோ அவ்வளோ ஃபோட்டோ ஒரே சைடில் இருக்கணும். அப்புறம்னா அது பார்க்க வீடியோ பண்ணும்போது அழகாக இருக்கும், இல்லைன்னா அழகாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியா கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ கிளிக் பண்ணி இந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ செட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பிளெண்டிங் போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை கிளிக் பண்ணி இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப கரெக்டு. இந்த மாதிரி எல்லா பிக்சரும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் இப்படி எத்தனை பிக்சர் வச்சுருக்கீங்களோ அத்தனை பிக்சரும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதில் இருக்கிற இமேஜ் இல்லை ஃப்ரேம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு, இது எனக்கு கொஞ்சம் கம்மியாக மாறி இருக்குது, ஸோ இதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ஃப்ரேம் வைக்கிறேன். இது வந்து இப்போ நான் வந்து ரெண்டு சைடில் ஆல்ரெடி இல்லாமல் இருந்துச்சு, நாலு சைடில் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நான் ரெண்டு சைடில் இருக்குது. இப்போ நான் ரெண்டு சைடில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ வீடியோ ரொம்ப லெந்தாக போகணும் தான், ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடு மட்டும் சொல்லித்தரலாம்னு நினச்சேன். இதை வந்து நான் இப்போ கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு பக்கம் தெரியாத அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை உங்ககிட்ட ஃபுல் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃபுல் ஃப்ரேமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் கொடுத்து இது பண்ணால் ஓகே ஆயிடும். அடுத்து நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஃபுல் வீடியோக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. திரும்பவும் மீடியா கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்கணும், அதாவது கீழே வச்சுக்கணும். அதே அளவு நம்ம வந்து அந்த நேராக வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லாங்காக வச்சுக்க வேண்டாம். நம்ம ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதில் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ரொம்ப விஷயம். ஒன் மோர் திங் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஃப்ரேமே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டிங் கொடுத்து கொடுத்தா மட்டும் போதும். இப்போ உங்களுக்கு பார்க்க வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ஃப்ரேம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா, கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகியிருக்கான்னு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்ன போனேன்னா, இது ஒரு அழகான ஒரு வீடியோ. இந்த வீடியோவுக்கான லிங்கை கொடுக்குறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இதை வந்து பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த ஹார்ட் போகும்போது இன்னும் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இது வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கொடுத்த அப்புறமா ப்ளே பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ப்ளே பண்ணி பார்த்த அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு டாக்ஸ் வேணும், ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு வேண்டாம், அதனால் நான் டைப் பண்ணலை. ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்து, இப்போ ஆடியோ வந்திருக்கும். ஸோ வந்து நான் வீடியோவை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஆடியோ அதிலே தான் இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்கணும் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நான் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கிறேன், வீடியோ சேவ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிவிட நீங்கள் வெயிட் பண்ணணும், வீடியோ சேவ் ஆகிரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.